புதுச்சேரியில் உள்ள ஜவஹர்லால் மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு தூய்மை பணியாளர்களுக்கான தேசிய ஆணைய தலைவர் வெங்கடேசன் இன்று வருகை புரிந்தார். ஜிப்மர் இயக்குநர், மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் இணைந்து தூய்மை பணியாளர்களுடன் அவர் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூய்மை பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்திருப்பதாகவும் இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். பல வருஷமா இங்கே வேலை செஞ்சிருக்காங்க, இதை நம்பி இருக்காங்க, இதை விட்டு போனா அவங்க வேற தொழில் இல்லை அவங்களுக்கு. அதை முன்னிட்டு ஜிப்மர் நிர்வாகம் யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட அதை பத்தி பேசணும். அடுத்து வர கான்ட்ராக்ட் இருக்காங்க, ஏற்கனவே பிஎஃப் இவங்க பிடிச்சிருப்பாங்க, யூடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க, அதே நம்பர் வருமா இல்லை புது நம்பர் கொடுப்பாங்களா பிஎஃப்க்கு, இதையெல்லாம் முன்னாடியே வந்து ஜிப்மர் நிர்வாகம் யார் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பேசணும். அவங்ககிட்ட எவ்வளோ பிஎஃப் மாதம் மாதம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போன மாதம் வரைக்கும் அவங்க காட்டினாங்க என்கிட்ட, அதில் எதுவுமே பிரச்சனை இல்லை, சேலரிலையோ பிஎஃப் அமௌண்ட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, அது கரெக்டாக பண்ணுறாங்க. அது